இந்தியன் கிரிக்கெட் டீம் பொறுத்த வரைக்கும் நட்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரர் உள்ளே வந்த உடனே வந்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுப்ப ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸை வந்து நட்ராஜன் இந்தியன் டீமுக்காக விளையாடி கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ மாசா நட்ராஜனோட பேர் வந்து பயங்கரமாக ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்ராஜன் வந்து இந்தியன் டீமுக்காக டி ட்வெண்ட்டியோ விளையாடிட்டுருக்காரு இப்போ ஓடியையும் விளையாடி முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து மட்டும் இருக்கு அதுலேயும் வந்து ப்ராக்டிஸில் வந்து கலந்து கொண்டிருக்காரு நம்ம நட்ராஜன் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது சமிக்கு வந்து இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டியில் வந்து முகமது சமி விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து நட்ராஜனுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது சமி இடத்த வந்து நட்ராஜன் வந்து ஃபில்லப் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நட்ராஜன் வந்து நிறைய ரஞ்சி ட்ராஃபிக்ஸ்லாம் வந்து விளையாடிருக்கார் ஸோ இதனால் டொமஸ்டிக் லெவலில் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு பயங்கரமான பேர் வச்சுருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து நட்ராஜன் ஸோ இப்போ இவரை வந்து தூக்கி அப்படியே இந்தியன் டெஸ்ட் டீம்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து கண்டிப்பாக இந்தியன் டீமுக்குள்ளே டெஸ்ட் டீமாக போனாருன்னா இன்னும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அதே போல் மூணுத்திலேயுமே வந்து ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து நட்ராஜன் ஸோ கண்டிப்பாக வந்து முகமது ஷமிக்கு பதிலாக இவர்தான் ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க அது எல்லாமே தாண்டி கண்டிப்பாக ரிக்கவரி பண்ணுறதுக்கு இவர் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடராஜன் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நன்றி ஜெய்ஹந்த்